Hi friends, hello vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pananga. Stop loss poda theriyala appadina eppadi stop loss polalam endha edathla stop loss polalam appadina kattukenga. Adhe samayathile target enga set pananum kattukenga. Set panna target la complete ah hold panna kattukenga. Main vandha target kuda set pannidreenga ana and set panna target la ungalaala complete ah hold panna mudiyutla friends. Okay, ipo for example நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இதில் டார்கெட் செட் பண்ணியிருக்கீங்க, இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய டார்கெட் பாதி தூரத்தில் போயிட்டு ரிட்டர்ன் வர சொல்ல உங்களுடைய சைக்காலஜிக்கல் லெவல் வந்து பாதிக்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ப்ராஃபிட்டில் பார்த்த நீங்கள் உங்களுடைய காஸ்ட் டு காஸ்ட் வந்தப்புறமா என்னென்னா, ஓகே நமக்கு லாஸ் ஆக போகுது, நமக்கு லாஸ் ஆக போகுது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறீங்க. ஏன்னா பிரச்சனை அதான் உங்களுக்கு. உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் பண்ணுற இடம் தெரிஞ்சிருந்தால் இந்த இடத்துல ரீட்ரெஸ்மெண்ட் ஆக சொல்ல எந்த வித வருத்தமும் பயமும் பட மாட்டீங்க, ஓகேங்களா? ஏன்னா இதனுடைய ரீட்ரெஸ்மெண்ட் லெவல் தெரியாததுனால உங்களுக்கு பயம், பேனிக், நமக்கு எங்கே திரும்ப லாஸ் ஆக போதோ அப்படின்ற ஒரு பயம் சுச்சுவேஷன் வந்துடும், ஓகேங்களா? ஸோ திரும்பவும் உங்களுடைய கொஞ்சம் அந்த சம் எந்த ப்ராஃபிட்டில் நீங்கள் பார்த்தீங்களோ அந்த ப்ராஃபிட்டில் சொல்ல நிறைய பேர் வந்து கட் பண்ணிட்டு வெளியிடுறாங்க இந்த இடத்துல, ஓகேங்களா? அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பக்கம் சஸ்டைன் ஆகிட்டு திரும்பவும் மேலே போகிறதுக்கான சின்னாரி வந்து அதிகமாக இருக்குமே தவிர, ஒரு டைம் ப்ராஃபிட் வந்துட்டு திரும்பவும் நெகட்டிவில் பார்க்குறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ட்ரி பண்ண இடம் சரியான இடமான்னு பாருங்கள், ஓகே? ப்ரைஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்து கொஞ்சம் கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை 699 நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வெபினார் கிளாஸஸ் வந்து ரெடி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த வீக் இந்த மந்த் ஃபுல்லாக ரன்னிங்கில் இருக்க, உங்களுக்கு வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் பண்ணாலும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள். டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். 45 வந்து உங்களுக்கு பேக் சப்போர்ட் இருக்கும். 10 உங்களுக்கு ரெக்கார்டபிள் வீடியோ வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த வெபினார் அட்டன் பண்ணுறதுக்கு டைம் இல்லாததுனால ரெக்கார்டபிள் வீடியோவாக கேட்குறாங்க இப்போ வர வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்காக அந்த ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 35 வந்து அவங்களுடைய டவுட்ஸ் ஒன்றுனா கிளியர் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்களுக்கு 699 என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண முடியல, மந்த்லி என்னால் 699 பே பண்ண முடியாது சார் அப்படின்றவங்க, கீழே 4 லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அப்ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஃபயர்ஸ், நீங்கள் எதில் வேணாலும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது மாதம் 700 பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் வெபினார் வந்து கொஞ்சம் லேட் வந்து தாமதமாகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லாஸ்ட் மந்த்தை என்னால் வீடியோ வந்து ரெகுலராக அப்லோட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் மந்த்து மேபி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அந்த வீடியோவில் மூலிமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ என்னால் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அந்த வீடியோ மூலிமா அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நண்பர்கள் வந்து டிப்ஸு கால்ஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சார் டிப்ஸ் கொடுங்க, கால்ஸ் கொடுங்க, நான் அந்த காரணத்துக்காக தான் நான் ப்ரைமில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன். 700 நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறது டிப்ஸ் மாதிரி இருக்குது, ஒரு நம்பர் வைஸில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, 200 பை பண்ணுங்கள், 203 டார்கெட், 205 செகண்ட் டார்கெட், 198 ஸ்டாப் லாஸ் இது மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்பர் வைஸில், ஓகேங்களா? நம்பர் வைஸில் இது மாதிரி டிப்ஸ் மாதிரி கொடுங்க, கால்ஸ் மாதிரி எத்தனை கால்ஸ் கொடுப்பீங்க, எத்தனை டிப்ஸ் கொடுப்பீங்க, ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் இது மாதிரி கொடுங்க. நம்பர் வைஸ், அதாவது நம்பர் போட்டு கொடுங்க. நம்ம ஏரோ மார்க் போட்டு காமிக்கிறோம். அவங்க என்னென்னா டைரெக்ட் நம்பர் வைஸ் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் இது மாதிரி போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் 198 இப்படி போட்டு நம்பர் வைஸில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி என்னுடைய வீடியோன்னு இல்லை, நீங்கள் வேறு எந்த இடத்துலையும் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு நம்பர் வைஸில் சென்ட் பண்ணுறவங்க பியூர்லி அவங்க என்ன சொல்கிறது, அவங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வந்து அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பிஸ்னஸ் பர்பஸ்னால் உங்களுக்கு லாபமானாலும் சரி நஷ்டமானாலும் சரி அவங்களுக்கு ப்ராஃபிட் டெய்லி வந்துக்கிட்டே தான் இருக்கும், ஓகே? ஸோ அதே மாதிரி இதில் என்ன நடக்குதுன்னா, ஒரு டிப்ஸ் ஒரு கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மாதம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அநேகமாக நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆல்மோஸ்ட் 1-2 உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் மெசேஜில் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20-30 கால்ஸ் வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? 20-30 கால்ஸ் அந்த நம்ம படிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது, இன்னொரு கால்ஸ் வந்துருக்கும். நம்ம படிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது, இன்னொரு டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஓகே? அது என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு 1 கொடுக்குறாங்க இல்லைங்களா, எவ்ரி கால்ஸும் சரி ரன்னிங்காக உங்களுக்கு கண்டினியூவாக ப்ராஃபிட்லாம் வரதில்லை ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுங்க, ஓகேங்களா? எப்பவுமே
எந்த நீங்கள் எவ்வளோ பெரிய அக்யூரசி ட்ரேடர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு லக் வந்து ஒரே டைம் போகிறதில்ல. ஓகே, அதுவும் வேவ்ஸ் தான். என்ன தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ட்ரேடர்ஸ் இருந்தால் கூட இந்த மாதிரி தான் அவங்களுடைய க்ரோத் இருக்குமே தவிர, இந்த மாதிரி தான் க்ரோத் இருக்குமே தவிர இந்த மாதிரி க்ரோத் இருக்காது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு மாதம் ப்ராக்டிக்கல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது, அதனுடைய க்ரோத் வந்து இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி ஆன டைமில் வந்து உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் வந்து இது மாதிரி ஹிட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரிலாம் நம்பாதீங்க. டிப்ஸு கால்ஸ் கொடுத்தா கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு பர்சனல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த கால்ஸ் டிப்ஸை நீங்கள், அதாவது 20 கால்ஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த 20லையும் நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. 20 கால்ஸ் கொடுக்குறாங்கன்னா 20ல் நீங்கள் ஒன்று தான் இல்லை ரெண்டு தான் நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணம் அவ்வளோதான் இருக்கும். என்னால் 20லையும் நான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஸ்டாப்லாஸ் உங்களால் கொடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு டிப்ஸு கால்ஸுக்கு வந்து அடிக்ஷன் ஆகாதீங்க. டிப்ஸு கால்ஸ்லாம் வந்து டெம்பரரி சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அது எப்படின்னா, நான் ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டேன். சரி, இப்போ என்ன மாதிரி நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன் இல்லைங்களா, உங்களுக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணேன். என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் எப்படி இருக்கும் பார்க்குறேன், அதே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மிடில் லைன் இது மாதிரி போட்டிருப்பேன். ஒரு பை சைடு உங்களுக்கு என்னுடைய வியூ, இது கால்ஸ் டிப்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. இதை என்னுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வியூஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து வருது, இந்த இடத்துல என்ட்ரி ஆகுது, நான் இந்த இடத்துல என்ட்ரி போகிறேன். இது வந்து க்ரீன் கலர் பேண்டு, இது வந்து ரெட் கலர் பேண்டு. ஓகே, நான் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பேஸ் கொடுங்க, இந்த இடத்துல டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் புக் பண்ணிடுங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஸ்டாப்லாஸ் போட்டுங்க அப்படின்றேன். ஏன்னா என்னுடைய வியூஸ்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. அன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டியும் ப்ளஸில் இருக்கலாம் மேபி, இல்லை வேறு என்ன ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கலாம் அந்த இடத்துல, ஏதாச்சும் காரணம் இருக்கலாம். அந்த காரணத்தினால பேண்ட் கொடுக்க. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல பேண்ட் போயிட்டு உங்களுக்கு கீழே வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த ஸ்டாப்லாஸ் ஏன் ஹிட் ஆச்சுன்றது. பேக் ஸ்டடி பண்ணலாம் அன்றைக்கி ஈவினிங். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த பேண்டு என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்குது தவிர டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கிடையாது. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி இன்னொரு டவுட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி பேண்ட் கொடுக்க சொல்ல ஒரு சேல் என்ட்ரி கொடுக்குறேன். எக்ஸாம்பிள் வச்சுக்காங்களேன், சேல் என்ட்ரி நான் கொடுக்குறேன். ஓகே, மார்க்கெட் இப்படி போகுது, இந்த பேண்டுக்கு அதாவது சேல் என்ட்ரி ஆகல, மார்க்கெட்டு அது அங்கே ரிவர்ஸில் திரும்பிடுச்சு, மார்க்கெட்டு நல்லா ஃபுல்லாக பூம் போயிட்டே இருக்குது. ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்ல கமெண்ட் பண்ணுறாங்க, சார் காலும் பண்ணுறாங்க, சார் நீங்கள் இவ்வளோ தூரம் சேல் கால் கொடுத்தீங்க ஆனால் வந்து அன்றைக்கி ஃபுல் மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷில் போயிடுச்சு, நீங்கள் பை சைட் கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது என்னுடைய 1 hour சாட்டு 15 minute சாட்டு எல்லாமே வந்து டவுனில் இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே டவுன் ட்ரெண்ட் இருக்கும். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அந்த டைமில் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுற டைம்லேயும் நெகட்டிவில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு சின்ன ரிகவரி வந்துட்டு மார்க்கெட் ஃபுல்லாக மேலே வந்துடுச்சு. இவ்வளோ தூரம் போகும் அப்படின்றதுல யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவர்சல் என்ட்ரி வந்துடுச்சு, நான் உங்களுக்கு திரும்பி உங்களுக்கு பேக் சைட் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணால் என்ன சொல்லுவீங்க? அப்போவே உங்களுக்கு சேல் சைடு உங்களுக்கு கால் கொடுத்தாரு, இப்போ பை சைடு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுன்னா அதுக்கப்புறம் அதில் பை என்ட்ரி வந்தால் கூட உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அந்த சேல் என்ட்ரியோடு முடிஞ்சிச்சு, இன்றைக்கி நமக்கு ட்ரேடிங் கிடையாது, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட பாருங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இது வந்து க்ரூட் ஆயில் இப்போ. ஓகே, டைட்டன் அதானி போட்டு நம்ம அதானி போட்டு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அதானி போர்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், 874 மேலே போனால் பை கொடுத்துருக்கேன், 890 டார்கெட் கொடுத்துருக்கேன், 890.60 வந்து டார்கெட்டு, 859 வந்து எஸ்எல் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது 874.65 மேலே போனால் தான் நீங்கள் பை பண்ணணும். ஓகேங்களா? சரி, மார்க்கெட் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அதானி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலே நம்ம 874.65 டச் பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மார்னிங்லேருந்து மார்க்கெட்டு சரியாக தொடங்கிடுச்சு, கீழே வந்துட்டு இருக்குது. சரி, ஏன் நம்ம சேல் சைடு இந்த பக்கம் போகல, ஏன் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இந்த என்ன சொல்கிறது, இந்த சிபிஆர் லைன் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து வைடாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் சைட்வைஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். சிபிஆரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோவில் இன்றைக்கி சைட்வைஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.